அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சேந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. பிடிஆர் புள்ளி வச்சிருக்கிறார். வரிசையா எல்லாரும் கோலம் போட தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லும். பிடிஆரினுடைய வழியில் அடுத்தது தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேசிஆரும் ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சொல்லவிட சொல்லுவாங்க, வம்ப விலை கொடுத்து வாங்குறது அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வந்து வம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி தெலுங்கானாவில் போய் அவர் ஒன்றை சொல்ல, அதுக்கு கேசிஆர் செய்த தரமான பதிலடி அதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் மூன்று பேர் மூன்று சம்பவம் அப்படி கூட சொல்லலாம். என்ன மூன்று பேர் மூன்று சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சேம் டைம் அமித்ஷா கேரளாவில் நடந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தென் பிராந்திய மாநில முதலமைச்சர்களுக்கான மாநாடு ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷாவிடம் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக எழுப்பிய கேள்விகள், இது ஒன்று. இன்னொன்று, கேரளாவில் இந்த கப்பலை, விக்ராந்த் போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதற்காக நம்முடைய மோடியே நேரடியாக வந்திருந்தார். இந்த பக்கம் தெலுங்கானாவில் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஏன் எல்லாரும் இவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசில் மிக முக்கிய துறைகளில் பொறுப்புகளில் இருப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் ஏன் இப்பொழுது தென் மாநிலங்களில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள், தென் மாநிலங்களுக்கு ஏன் இவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம். அதையும் நம்ம பேச போகிறோம். அதோடு கேசிஆர் செய்த தரமான பதிலடி என்ன, நிர்மலா சீதாராமன் என்ன பேசினார், ஏன் கேசிஆர் டென்ஷன் ஆனார், இது எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெலுங்கானாவில் என்ன பண்ணுறாரு, சுற்றுப்பயணம் போகிறாரு, ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துகிறார். அந்த ஆய்வின் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ரேஷன் கடை, அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போய் ஆய்வு செய்ய போகிறவர், அங்கே கலெக்டரும் கூட போவார் இல்லையா, இது ஒன்றிய நீதியமைச்சர் போயின்ற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட போவார். பார்த்துட்டு போன உடனே இப்போ நம்ம போய் ஆய்வுக்கு போனால் நம்ம என்னங்க கேட்போம், ஒரு ரேஷன் கடைக்கு ஆய்வுக்கு போனால் என்னங்க கேட்பீங்க, அரிசி ஏன் சரியாக இல்லை, தரமாக இருக்குதா இல்லையா, தரமான அரிசி இல்லைன்னா ஏன் இல்லை, பருப்பு ஏன் தரமாக இல்லை, பருப்பு எங்கே, பருப்பு அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சா, என்ன இருக்குதா இல்லையா, சர்க்கரை எவ்வளவு இன்னும் ஸ்டாக் இருக்குது, தரமான சர்க்கரையாக இருக்குதா, இதெல்லாம் தானே ஆய்வு. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் என்ன பண்ணார், போனோன்னு அங்கே போய் கலெக்டர் பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார், ஏன் இது இல்லை, எங்கே போச்சு அப்படின்னு கேட்டார். என்னதுன்னு கேட்குறீங்களா, மோடியோட படம், ரேஷன் கடையில் மோடி படம் ஏன் இல்லை, சூப்பரில் போய். இப்போ நம்ம ஆய்வுக்கு போனால் பொது அமைச்சர்கள்லாம் இதை தான் பார்த்துருக்குறாங்க இது வரைக்கும், அது இல்லை. இப்போ இவர் மோடி படம் ஏன் இல்லை, எவ்வளோ பெட்ரோல் பொருட்கள் நாங்கள் வைக்கிறோம் மோடி படத்தை, மோடியினுடைய விளம்பர செலவுக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகுதுங்கிறாங்க. இப்போ இந்த இத்தனை ஆண்டுகளில், நான் சொல்கிறது இந்த ஆட்சிக்கு வந்த இத்தனை ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு மட்டும் செலவிடப்பட்டிருக்கிறது மோடி அரசுக்காக. துல்லியமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ ரேஷன் கடையில் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு கேட்டவுடனே அந்த கலெக்டர் அப்படி இப்படியே இல்லைங்க அப்படிங்கன்னொன்னே கலெக்டர் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு முதல்ல ஃபோட்டோ வைங்க அப்படின்னு கிளம்பிட்டார். இப்போ தெலுங்கானாவில் வந்து இது ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்திடுச்சு, அவங்க கடுப்பாயிட்டாங்க. தெலுங்கானா முதலமைச்சர் ஓஹோ மோடி படத்தை வந்து வைக்கணும் இல்லையா, அவ்வளோதான் வச்சுட்டா போச்சு வச்சிட்றோன்னு வச்சாரு. பாருங்கள் மோடி படத்தை மனுஷன் எங்கே கொண்டு போய் வச்சார் தெரியுமா, நீ அவங்க வேற ஒருத்தர் வேற ஒன்று நினைக்கிறார். மோடி படத்தை எங்கே வச்சார்னா, கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, கேஸ் சிலிண்டர் வீடுகளுக்கு விநியோகிக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரில் நீங்கள் ஸ்க்ரீனில் அதை பாருங்கள், மோடிஜி அப்படின்னு போட்டு மோடி படத்தையும் போட்டு அதில் அந்த விலை என்ன விலை, இன்றைக்கி ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை என்னங்கிறத எழுதி ஓட்டிட்டார், 1105 ரூபாய். சூப்பர். இப்போ பிஜேபிக்காரங்கெல்லாம் பதறான், ஐயோ மோடி படத்தை வைக்காத வைக்காதேங்கிறான், ஏய் எப்படி நல்லா இருக்கா, டேய் நீ தானே வை வைன, இப்போ வச்சாச்சு அவ்வளோதான், இனிமேல் எடுக்க முடியாது, மோடிஜி மோடிஜி தான், மோடிஜி 1105 ரூபாய் எது சிலிண்டர், மோடிஜியினுடைய விலை, மோடிஜியினுடைய ஆட்சியில் வீட்டிற்கான சமையல் எரிவாயு உருளை ஒன்றின் விலை 1105, ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இப்போ பதறான், ஏன் வச்சிங்கன்னு, தேவையா இது, இதுதான் என்ன சொல்கிறது, சும்மா இருக்கிற வம்ப விலை கொடுத்து வாங்குறது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆய்வுக்கு போனால் வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி அரிசி சக்கரை இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்திருக்கணும். சரி, இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் இதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, இப்போது பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கண்ணா பண்ணால் நேரி போச்சு, ஆனால் எல்லா பெட்ரோல் டீசல் நிலையங்களிலும் யாருடைய விளம்பரம் இருக்குது, மோடி சிரித்த மாதிரியே இருக்கிறாரு,
மக்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கான். பட் அவர் ஆல்வேஸ் செம்ம ஸ்மார்ட்டாக ஸ்மைலிங்காக போஸ் கொடுக்குறாரு. நீங்கள் அவர் போஸ் கொடுக்கும்போது மட்டும் பாருங்களேன், அப்படியே நிற்பார். ஒருத்தர் இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தீங்க, ஒருத்தர் அப்படி ஏறி தடுமாறி விழப்புவார். நம்ம பதறுவோங்க, முன்ன பண்ண தெரியும் அவங்களை ஓடிப்போய் தூக்கம் தெரியுமா, நகர்லையா என்னென்னா கேமரா ரோலிங் என்ன பின்ன நகண்டா கரெக்டாக போஸ் கரெக்டாக கொடுக்கணும்லையா இல்லையா அப்படின்னு அப்படி ஒரு விளம்பரம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டிலையும் கேஸ் சிலிண்டர் வேலையில் இப்போ வந்து புதிய மின்சார சட்டம் கொண்டு வராங்க. மின்சார சட்டத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக நீ விலையை ஏற்று அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுகிறது. இப்போ என்ன பண்ணும், மின் கட்டணம் உயருதுன்னு வைங்க, மின் கட்டணத்தில் அந்த பில்லுலாம் மோடி படத்தை அடிச்சிடணும், எல்லாத்துலேயும் மோடிஜி ப்ரைஸ் போடணும், மோடியினுடைய விலை மக்கள் பார்க்கட்டுமே, பார்த்து பெட்ரோலுக்கு இவ்வளோ விலையா, ஐயோ டீசலுக்கு இவ்வளோ விலையா, ஐயோ கேஸுக்கு இவ்வளோ விலையா, அப்படி போட்டணும் வைங்க, இவங்க எல்லா இடத்துலையும் கையில் ஹாலில் விழுந்து நினைச்சுவாங்க, இங்கேயும் இங்கே விளம்பரத்தை வைக்காதீர்கள் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ இது தெலுங்கானாவில் நடந்த ஒன்று. இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இப்போ இங்கே கேரளாவில் தென் பிராந்திய முதலமைச்சருடைய மாநாடு நடக்குது. இப்போ அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார். வழக்கமாக இதற்கு முன்பு ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்லாம் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது இந்த மாதிரிலாம் மாநாடெலாம் முதலமைச்சருடைய ஒரு ஆய்வு கூட்டம்னா, நன்றி இங்கே வணக்கம் நல்லா இருக்குங்க அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது உண்டு. இப்போ அப்படி இல்லை இல்லையா. அப்போ இவர் என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடியை இங்கே வைத்துக்கொண்டு ஸ்டேஜில் வச்சுக்கொண்டே கேட்டார், நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ தரோம், நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தான் தரீங்க, வரி பாக்கி இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு சொன்னார். உடனே தான் அண்ணாமலை வானத்துக்கும் பூமிக்கும் கொதிச்சா நமக்கு தெரியும். இப்போ அமித்ஷாவிடம் அதே கேட்டார். அதெல்லாம் இருக்கட்டும், மற்ற கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். நீட்டு விளக்குக்கான மசோதாவை நாங்கள் அனுப்பி எத்தனை நாட்கள் ஆகிறது, நீட் விளக்கு மசோதாவிற்கு உடனடியாக ஒப்புதல் தாருங்கள். டைரக்டாக எல்லாரையும் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ஒப்புதல் தரணும், எப்போ தருவீங்க, அதுக்கு வாங்கன்னு அந்த கோரிக்கையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வச்சு அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டார். அடுத்தது, ஏற்கனவே தர வேண்டிய இன்ன பிற இழப்பீட்டு தொகைகள்லாம் இருக்குது, அதை எப்போ தருவீங்க. அப்புறம் ஜிஎஸ்டியில் நாங்கள் சேரவே மாட்டோம்னு சொன்னோம், நீங்கள் வல்லாநிலையாக இழுத்து பிடிச்சி எங்களை சேர்த்தீங்க. இப்போ நீங்கள் ஜிஎஸ்டியில் எங்களை சேர்த்த காரணத்தினாலேயே மாநிலத்தினுடைய வருவாய் இழப்பு என்பது மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது, எனவே இந்த இழப்பீடு பெறும் மாநிலங்களுக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் இழப்பீடுன்னு சொன்னீங்களா, அந்த கால அளவை நீட்டிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து இவர் ஒரு பக்கம். இப்போ மேபி அமித்ஷா என்ன நினச்சிருப்பார், உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த மாதிரி முதலமைச்சரோடு பேசும்போது எல்லோரும் அவோஜி நமஸ்தேஜி அமித்ஷாஜி அப்படியே போயிருப்பாங்க, இந்த மாதிரி இங்கே இருக்கும்னு நினச்சி வந்திருக்கக்கூடும் மேபி. இங்கே இவர் எல்லாத்தையும் பட்டியல் போட்டார், இதை 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 கொடுங்கன்னு சொல்லி. கேரள சீஃப் மினிஸ்டர் பின்ன நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், சேட்டன்கள் வந்து இன்னும் தரமான சம்பவங்கள் செய்வார்கள். அவங்க மோடிலாம் வர்றதுக்கு முன்னாடி, அமித்ஷாலாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாவர்கர் புல்புல் பறவை பறவையில் ஏறி பறந்தார்னு கர்நாடக பாடப்புத்தகத்தில் வச்ச உடனே அங்கே ஒருத்தன் புல்புல் பறவை இது மாதிரி விழிஞ்சி அது மேலே ஏறி உட்கார்ந்து அவங்க ஒரு பக்கம். இவங்களை வந்து தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா வளைச்சி வளைச்சி அடிக்குது. சரி, இப்போ இவங்க ஏன் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அது ரொம்ப முக்கியம். இது இதுதான் ஆக்சுவலி நான் முதல்ல பேசியிருக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் என்பது பாஜகவிற்கு நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி நிச்சயமாக அவ்வளவு எளிதாக இருக்காது. நான் சும்மா என் விருப்பத்தை சொல்ல தான், நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலினுடைய வாக்கு முடிவுகளை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக எடுத்து எண்ணி பாருங்கள், விருப்பு வெறுப்பின்றி. அகிலேஷ் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் பொழுது எத்தனை இடத்துல இருந்தார், இந்த சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது அவருடைய இடம் என்ன, உள்ளாட்சி தேர்தலில் அயோத்தி வாரணாசி மோடியினுடைய தொகுதி, கோரக்பூர் வந்து யோகி ஆதித்யநாத்துடைய தொகுதி, இங்கெல்லாம் உள்ளாட்சி தேர்தலின் பொழுது பாஜகவிற்கு படுதோல்வி, அயோத்தியிலேயே படுதோல்வி. குஜராத்தில் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு விழுக்காடு வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனது. மத்திய பிரதேசத்திலையும் ராஜஸ்தானிலையும் ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்றது, பட் இப்போ அவங்க அதில் ஒரு ஸ்டேட்டில் என்ன செஞ்சிட்டாங்க, பின்வாசல் வழியாக அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க, இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி வேற நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போது ரொம்ப ஈஸியாக வந்து பீகாரில் நிதிஷ் ஆத்தாடி ஆளவிடுங்கன்னு வெளியில் வந்துட்டார்.
சிவசேனாவுக்கு இவங்க செய்த துரோகம் இருக்கு இல்லையா, சிவசேனாவை முதுகில் குத்தியதால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா கடும் கோபத்தில் இருக்காங்க. சிவசேனா தொண்டர்களும் சரி, மகாராஷ்டிரா மக்களும் சரி, நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நிச்சயமாக அதுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றுவாங்க. அப்போ மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், ஈவன் உத்தரப்பிரதேசம், ஓகே, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாநிலங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு வெற்றியாக பாஜகவிற்கு கடந்த முறை இருந்தது போல் இந்த முறை இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு இதெல்லாம் சேர்த்து ஒரு 50-60 சீட்டு நமக்கு அடி வாங்கிடுச்சு, 60-70 சீட்டு 80 சீட்டு அடி வாங்கிடுச்சுன்னா இந்த 50-60 சீட்டு எங்கேருந்து எடுக்கிறது? ஏன்னா இப்போ அவனை ரொம்ப நாள் ஏமாத்தியாச்சு, ஏற வட இந்தியர்களை ரொம்ப நாள் ஏமாத்தியாச்சு, இப்போ அவனாம் முடிச்சிட்டான், அலர்ட் ஆகிட்டான். ஏய், யார்த்த கதை விட்ற என்ன, நீங்கள் வந்து அதை பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்க, நீங்கள் இப்படியே கதை விட்டே ஏமாற்றிட்டீங்களேன்னு அவன்லாம் அலர்ட் ஆகிட்டான். இப்போ அவனை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன செய்யணும், ட்ரை பண்ணணும். இப்போ புதுசாக தென்னிந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே மோடி என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு இங்கே வந்து இனிமேல் நினைச்சுவாங்க, விதவிதமான ஃப்ளேவரில் வடை சுடுவார்கள். அதுக்கு தான் தெலுங்கானா, அதுக்கு தான் தமிழ்நாடு, அதுக்கு தான் கேரளா. ஸோ இதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் நீங்கள் இனிமேல் எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக இனிமேல் மோடி, அமித்ஷா எல்லோரும் வருவாங்க பாருங்கள். அடுத்தது யோகி ஆதித்யநாத் தமிழ்நாட்டிற்கு வர இருப்பதாக எனக்கு ஒரு செய்தி. யோகி ஆதித்யநாத் வந்து தமிழ்நாட்டில் வர இருக்கின்ற தீபாவளி தினத்தன்று அதற்கு முன்னதாக ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு செய்தி. நான் ஏற்கனவே அதை பதிவு செய்திருந்தேன். உள்ளம் வெல்வோம், இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம், உள்ளம் வெல்வோம் அப்படின்னு ஒரு திட்டம். 1 கோடி இந்துக்களை சந்தித்து கங்கா தீர்த்தத்தை கொடுக்க இருக்கிறார். யார், பாஜக சார்பில், தமிழக பாஜக சார்பில் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இங்கே வர இருப்பதாக எனக்கு சில செய்திகள் கிடைத்திருக்கின்றன. இதையும் நான் ஏற்கனவே முகநூலையும் பதிவு பண்ணியிருந்தேன், ட்விட்டர்லையும் பதிவு பண்ணியிருந்தேன். அப்போது இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்தியாவை அவங்க இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அரசியல் ரீதியாக குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், வட இந்தியாவில் கடந்த முறை பெற்ற அதே அளவிலான வெற்றியை பெற முடியாது என்ற காரணத்தினால். பட் தென்னிந்தியா ஆல்வேஸ் அலர்ட்டு, ரொம்ப தெளிவு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்துவது. இந்த தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் இருக்கு இல்லையா, இது நின்றுக்கிட்டே போகும். அப்போது ஆன்டி டிஎம்கே ஓட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து மெதுவாக ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துக்கு பாஜக நகர்வதற்கான ஒரு முயற்சி. இதுதான் வந்து தெலுங்கானா. இப்போ கேரளாவில் வேறு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தாங்க, ஆனால் கேரளாவில் அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முயற்சியை நிச்சயமாக அவங்க வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எடுப்பார்கள். தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநில மக்கள் என்ன பதில் தரப்போகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்தளவில் எப்பொழுதுமே தென்னிந்தியர்கள் வந்து ஆல்வேஸ் வந்து எஸ், அதனால் வந்து இவர்கள் சுடக்கூடிய வடைகள் அதற்கு வந்து அவர்கள் ஏமாந்து விட மாட்டார்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக தேர்தல் அவர்களுக்கு சொல்லித்தரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் ஒரு முறை ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். தமிழ்நாடு அரசும் தயவு கூர்ந்து, நீங்கள் அரசியல் ரீதியாக உங்களுக்கு வந்து மோடி எதிரியாக இருக்கலாம், பட் மோடி படத்தை ஒட்டாமல் இருக்காதீங்க. தயவு செய்து நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டரில் இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ்க்கெலாம் போய் வீடுகளுக்கு போகக்கூடிய கேஸ் சிலிண்டரை அதை ஒட்டுங்க. வேறு என்ன எதெல்லாம் ஒட்ட முடியும், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் போக்குவரத்து கழகங்களுக்கு பெறக்கூடிய டீசலுடைய விலையை கண்ணாபின்னான்னு ஒதுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இடங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த சொல்கிறாங்களா, அதில் ஈவன் சொத்து வரியே அவர்கள் உயர்த்த சொன்னார்கள். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ஏற்கனவே அதுக்கு ஒரு தனி இதே போட்டிருந்தேன், வீடியோவே போட்டிருந்தேன். இதில் எல்லாத்துலேயும் மோடி படத்தை ஒட்டி, மோடி தான் இதை சொன்னார், இது மோடி வரி, மோடி வரின்னே சொல்லுங்கள், விளம்பரத்தை போடுங்க. அதன் பிறகு எந்த ரேஷன் கடையிலையும் போய் எந்த ஒன்றிய அமைச்சர்களும் ஏன் மோடி படம் வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்ப மாட்டார்கள், அஞ்சுவார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.